டியூப் தமிழ் வணக்கம். நேற்று ஐரோப்பிய நேரம் 10:49 அளவில் சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பிங் ரஷ்யாவினுடைய தலைநகர் மாஸ்கோவில் வந்திறங்கினார். உலகத்தை மாற்றப் போகும் முக்கியமான பயணம் என்று தலைப்பிடப்பட்டிருக்கின்றது. விமான நிலையத்தில் இதுவரை எந்த தலைவருக்கும் இல்லாத மரியாதை கொடுக்கப்பட்டு அணிவகுப்பு பாரிய அளவில் நடத்தப்பட்டு சீன அதிபர் அழைத்து செல்லப்பட்டார் ரஷ்ய அதிபர் மாளிகைக்கு. இந்தியாவினுடைய முன்னாள் பிரதமர் காலம் சென்ற நரசிம்ம ராவ் சிரிக்கவே மாட்டார் என்பது உதாரணமாக இருந்தது. அவருடைய சாதனையை முறியடித்து சிரிக்காமலே இருக்கின்ற சீன அதிபர் முதல் தடவையாக ரஷ்ய அதிபரை சிரித்த முகத்துடன் வரவேற்றிருப்பதானது அந்த சிரிப்பிற்கு பின்னால் பல கதைகளை கொண்டதாக இருந்தது. தைவானை வென்றால் கூட இப்படியொரு சிரிப்பு சீன அதிபர் ஜி ஜின்பிங்கின் முகத்தில் வருமா என்பது சந்தேகமாகத்தான் இருந்தது. எப்போதுமே ரஷ்ய அதிபர் சிறிய நாட்டு தலைவர் தன்னுடைய நாட்டிற்கு வந்தாலும் கூட முன்னதாகவே வந்து தான் இருக்கின்ற கதிரைக்கு அருகாமையில் நின்று விடுவார். ஆனால் இந்த தடவை முன்னதாக வரவில்லை. சீன அதிபர் நடந்து வர அவரளவு இடைத்தூரம் விட்டு தன்னுடைய தங்க நிறமான கதவை திறந்து அங்கிருந்து நடந்து வந்து கையை கொடுத்தார். சீனாவிற்காக தான் காத்து நிற்கின்றேன் என்கின்ற ஒரு கருத்து வரக்கூடாது என்பதை அந்த செயலின் மூலமாக காட்டி சீனாவும் ரஷ்யாவும் ஒன்றுதான், சீனாவை விட ரஷ்யா ஒன்றும் பின்தங்கிவிடவில்லை என்பதை காட்டுவதற்காக இந்த காட்சி படிமத்தை அவர் ஏற்படுத்தியிருந்தார். விமான நிலையத்தில் இருந்து பலவேறு கற்பனைகளுடன் வந்த சீன அதிபர் ரஷ்ய அதிபரை சந்தித்த பொழுது மலர்ச்சியுடன் இருந்தார். ஆனால் வளமையாக சீன அதிபரை சந்திக்கின்ற ரஷ்ய அதிபரனுடைய முகத்திலும் நடையிலும் அதே மகிழ்ச்சி காணப்படவில்லை. போர்க்களத்தில் அவருக்கு எட்டாத வெற்றியும் சீனாவினுடைய உதவி இல்லாமலே இந்த வெற்றியை பெறுவேன் என்று அவர் வீராப்பாக வந்த காலத்திற்கும் இப்பொழுது அவர் அடைந்திருக்கின்ற பின்வாங்கலுக்கும் இடையே சீன அதிபர் எத்தனையோ தடவைகள் சொன்னேன் இதை செய்ய வேண்டாம் என்று கேட்கவில்லையே என்று நினைத்து சிரிப்பதை போன்ற ஒரு சிரிப்பாகவும் நீங்கள் சொன்னதை நான் கேட்டிருக்கலாமோ என்ற எண்ணம் போல ரஷ்ய அதிபரனுடைய நடையும் இருந்ததை அந்த காட்சிகளில் இருந்து உடல் மொழிகளில் இருந்து வாசித்தறிய முடிகின்றது. அதற்கு உதாரணமாக சீன அதிபர் சொன்ன வார்த்தைகளே முக்கியம். அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கின்ற ரஷ்ய அதிபர் தேர்தலில் ரஷ்யாவினுடைய மக்கள் புட்டினையே மறுபடியும் அதிபராக தேர்வு செய்வார்கள் என்று தான் நம்புவதாகவும் இரு நாடுகளினுடைய உறவும் வளமை போல சிறப்பாக தொடரும் என்றும் அவர் கூறியிருந்தார். சீன அதிபர் இப்பொழுது வந்திருக்கும் நோக்கமும் ரஷ்ய அதிபர் தேர்தலில் வெல்லப் போகின்ற நோக்கத்திற்கும் என்ன தொடர்பு என்று கேட்பார்களாக இருந்தால், ரஷ்ய அதிபர் தேர்தலில் தோற்கக்கூடிய ஒரு கவலையில் இருக்கின்றார் என்பது மிக முக்கியமான விடயம் என்பதை நுணலும் தன்வாயால் கெடும் என்பது போல சீன அதிபரனுடைய வாசகங்கள் எடுத்துரைத்தன. போர்க்குற்றவாளியாக சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட ஒருவராக நிற்கின்ற ரஷ்யாவினுடைய அதிபருக்கு மக்கள் வாக்களிப்பார்களா என்பது கேள்விக்குறிதான். ஆனால் சீன அதிபருக்கு இவரே அதிபராக இருக்க வேண்டும். ஏனென்றால் ரஷ்யாவினுடைய அதிபர் தோல்வியடைந்து புதிய ஒருவர் வந்து விடுவாராக இருந்தால் இந்த போர் நின்று போய்விடும். அதன் பின்னர் சீனாவுடனான ரஷ்ய உறவும் நின்று போய்விடும். சீனாவும் ரஷ்யாவும் சீனாவில் இடம்பெற்ற குளிர்கால ஒலிம்பிக் போட்டியின் பொழுது சந்தித்து எழுதி கொண்ட ஒப்பந்தமானது இரு நாடுகளும் தொடர்ந்து கண்காணிக்கலாம், அவர்களுக்கு கூட்டப்பட்ட இடம் என்பதே இல்லை என்பது போன்ற ஒப்பந்தத்தை செய்திருந்தார்கள். அந்த ஒப்பந்தம் ரஷ்ய அதிபர் பதவியில் இருக்கும் வரைதான் இருக்கும். ஆகவே ரஷ்ய அதிபர் ஒருவேளை பதவியில் இல்லாவிட்டால் சீனா மாட்டிக்கொள்ள நேரிடும். இதனால் 10 புதிய ஒப்பந்தங்களை சீன அதிபர் எழுதுகின்றார். பொருளாதார ரீதியான ஒப்பந்தங்களாக இருந்தாலும் சீனாவினுடைய உறுதிப்பாட்டை அவர் நிலைநிறுத்துவதற்கான ஒப்பந்தங்களை எழுதிய பின்னர் தான் தன்னுடைய மடியில் இருக்கும் தீர்வு திட்டத்தையும் சீனாவினுடைய முன்வரவையும் அவர்
முன்வைக்கப் போகின்றார். இன்று அதற்கான வேலைகள் நடைபெறப் போகின்றன. சீன அதிபரனுடைய மடியில் 3 ஏவுகணைகள் இருப்பதாக பிபிசி கூறுகின்றது. முதலாவது, அவர் இந்த விவகாரத்திலே ரஷ்யாவிடம் இருந்து தான் எதிர்பார்த்த லாபம் கிடைக்குமாக இருந்தால் இனி போரை நடத்த வேண்டிய தேவையில்லை என்று போரை நிறுத்துவதற்கான வேலைகளை செய்வார். இரண்டாவதாக, போரை நிறுத்தாமல் தொடருங்கள் போரை என்று ரஷ்யா போரை தொடர்வதற்கான ஆணையை வழங்குவது போன்ற ஆணையை வழங்குவார். மூன்றாவதாக, சீனா இனி தலையிடாது நடுநிலை கொள்கையிலேயே இருக்கும் என்று பின்வாங்கி செல்வார். இந்த 3 தவிர வேறொன்றை முன்வைப்பதற்கு அவரிடம் எதுவும் இருக்காது. அவருடைய மடியில் இந்த 3 ஏவுகணைகள் தான் இருக்கும் என்று பிபிசி சொல்கின்றது. ஆனால் சீனா மீது மேற்கு நாடுகள் கடுங்கோபம் அடைந்திருக்கின்றன. 1, போர் ஏற்பட்ட காரணத்தினால் ஐரோப்பாவினுடைய மலிவு விலை எரிவாயுவையும் அதுபோல ஆயிலையும் சீனா மலிவு விலையில் வாங்கி பெரிய லாபம் அடைந்திருக்கின்றது. இது சீனாவிற்கு ஜாக்போட் அடித்தது போன்ற வருமானமாகும். இப்பொழுது போருக்கு தானே மத்தியஸ்தம் செய்து போரை நிறுத்துவதன் மூலமாக மேற்கு நாடுகளுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையே நடைபெறுகின்ற இந்த போரில் தானே மத்தியஸ்தராக இருப்பதன் மூலமாக இலவசமாக ஒரு மத்தியஸ்த நீதிபதி ஸ்தானத்திற்கு உயர்ந்து உலகின் முதலாவது இடம் தான் தான் என்று மற்றவர்கள் பேசக்கூடிய ஒரு பாராட்டையும் இலவசமாக தட்டி கொள்ளுவதற்கு சீனா முயற்சி எடுக்கின்றது. இந்த விவகாரத்திற்கு முதலீடு செய்யாமலே என்கின்ற கோபம் ஐரோப்பிய நாடுகளுக்கு இருக்கின்றது. சீன அதிபரனுடைய சிரிப்பிற்கான காரணம் இன்னொன்று இருக்கின்றது. சில ஆண்டு காலத்திற்கு முன்னர் ரஷ்யாவை துப்பறிவதற்கு அனுப்பப்பட்ட சீன உளவாளிகள் ரஷ்யாவில் கைதான பொழுது ரஷ்யா அதிர்ச்சி அடைந்தது. அதுபோல ரஷ்ய உளவாளிகள் சீனாவில் கைதான பொழுது சீனா அதிர்ச்சி அடைந்தது. சீனாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையே இரண்டாவது இடத்திற்கு நடைபெற்ற போட்டியாக அது இருந்தது. இப்பொழுது ரஷ்யா வீழ்ச்சி அடைந்திருப்பதானது சீனாவிற்கு வெற்றியையும் சீனாவிற்கு மகிழ்ச்சியையும் கொடுத்திருக்கின்றது. அந்த மகிழ்ச்சியே சீன அதிபரனுடைய சிரிப்பு என்பதை சீன ரஷ்ய நெடிய வரலாறு தெரிந்தவர்களினால் கண்டுபிடிக்க முடியும். இந்த விவகாரத்தை அமெரிக்கா எப்படி பார்க்கின்றது என்றால், அமெரிக்காவினுடைய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் எழுதுகின்ற பொழுது, இரண்டு தலைவர்களும் அமெரிக்காவினுடைய விடயத்தில் களைப்படைந்து விட்டார்கள். எனவே ஒரு புதிய உலக ஒழுங்கை விரும்புகின்றார்கள். இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் பின்னர் ஏற்படுத்தப்பட்ட அமெரிக்கா தலைமை தாங்குகின்ற உலக ஒழுங்கை மாற்றியமைத்து சக்தி உள்ள அனைவரும் தலைமை தாங்குகின்ற பல பாதைகள் கொண்ட உலக ஒழுங்கு இருத்தல் வேண்டும். அங்கு சீனாவும் ரஷ்யாவும் அமெரிக்காவும் தலைமை தாங்குகின்ற நிலை இருக்க வேண்டும் என்கின்ற விருப்பம் அவர்களுக்கு இருக்கின்றது. இந்த போரினுடைய ஆரம்பத்தின் அடிநாதமாகவும் அதுதான் இருக்கின்றது. இந்த விவகாரத்தை ரஷ்ய அதிபர் எப்படி பார்க்கின்றார் என்றால், ரஷ்யா உக்ரைன் விவகாரத்தில் மேற்கு நாடுகள் தன் மீது விதித்திருக்கின்ற தடையானது உக்ரைனுக்கு சார்பாகவும் ரஷ்யாவிற்கு பாதகமாகவும் இருக்கின்றது. எனவே மேற்கு நாடுகள் அமெரிக்கா தலைமையில் ஒரு சரியான சமநிலையை கடைபிடித்து ரஷ்யாவை மதிக்க தவறிவிட்டன. ரஷ்யா மேற்கு நாடுகளின் பேச்சை கேட்டுத்தான் சோவியத்தை உடைத்தது. அதற்கு பின்னரும் அவர்கள் திருப்தி அடையவில்லை என்ற வருத்தம் அவருக்கு இருக்கின்றது. எனவே அந்த வருத்தத்தை உணர்ந்து கொண்டு சீனா தானே முன்னின்று இந்த விவகாரத்தில் ஒரு சமநிலையை பேணும் என்று ரஷ்ய அதிபர் தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் அவர் கூறுகின்ற பொழுது, இந்த பயணம் சீன அதிபரனுடைய சமாதான பயணம் என்றும், இரத்தம் சிந்துகின்ற இந்த போருக்கு ஒரு முடிவு காண்பதற்கு சீன அதிபர் தான் சரியானவர் என்றும் ரஷ்ய அதிபர் சீன அதிபருக்கு இதற்கு முன்னதாக எழுதிய கடிதத்தில் கூறியிருக்கின்றார். இதே நேரம் சீன அதிபர் தனது சார்பில் எழுதிய கடிதத்தில், முதலாவது ஆக்கப்பூர்வமான ஒரு முடிவை காண்போம் என்கின்றார். எனவே போரினால் ஏற்படுகின்ற அழிவுகள் ஆக்கப்பூர்வமானவையாக இல்லை என்பது கருத்து. இரண்டாவது, நிலையான சமாதானத்தை காண்போம் என்கின்றார். ஆகவே ஒரு தீர்வை எட்டிவிட்டு மறுபடியும் போரை தொடங்க முடியாது. மூன்றாவது, எச்சரிக்கையுடன் நடைமுறை சாத்தியமான தீர்வை கண்டுபிடிப்போம். ஆகவே எச்சரிக்கை இருக்க வேண்டும் என்கின்றார். அந்த எச்சரிக்கை என்ன என்பதை அவர் இன்னமும் வெளிப்படுத்தவில்லை. நாலாவதாக, ஐக்கிய நாடுகள் சபை இந்த போரினால் கவலை அடைந்திருக்கின்றது. அந்த கவலையை போக்க வேண்டிய தார்மீக கடமை தமக்கு இருப்பதாக கூறுகின்றார். ஆகவே அதற்கான நடவடிக்கையை இருவரும் இணைந்து எடுப்போம் என்று ரஷ்ய அதிபரிடம் கூறுகின்றார். அடுத்தபடியாக, 8 தடவைகள் தான் பதவியேற்ற பின்னர் ரஷ்யாவிற்கு வந்திருப்பதாகவும், பல்வேறு உலக மகா நாடுகளிலுமாக ரஷ்ய அதிபரை இதுவரை 40 தடவைகள் வரை தான் சந்தித்து விட்டதாகவும், அவர் தன்னுடைய பேச்சை கேட்பதாகவும் தன்னை நம்பும் ஒருவராகவும் இருப்பதாக சீன அதிபர் கூறுகின்றார். இருவரும் ஒரு முடிவை எடுப்பதற்கான வாய்ப்பு இருவருமே வெளிநாட்டில் எந்த ஒரு அணியிலும் இல்லாத தனித்தனி நாடுகளாக
அணிகளாக இருக்கின்ற காரணத்தினால் ஐரோப்பிய ஒன்றியத்திலும் இல்லை, அமெரிக்காவினுடைய அணியிலும் இல்லை, நேட்டோவிலும் இல்லை. ஆகவே நாம் தனித்தனியாகத்தான் நிற்கின்றோம், எமது தனித்துவத்தை பேணி பாதுகாத்து வருகின்றோம். ஆகவே நம் ஒவ்வொருவருடைய நிலையும் நமக்குத்தான் புரியுமே அல்லாமல் நம்மை மற்றவர்களுக்கு புரியாது என்றும், 70 வருட காலமாக நாம் மிக நெருக்கடியான ஒரு பாதையில் வந்திருக்கின்றோம் 2வது உலக மகா யுத்தத்தின் பின்னர். எனவே அந்த வலி சுமந்த பயணத்தை நாம் இருவரும் தான் கம்யூனிச சக்திகளாக அறிவோம் என்றும் கூறுகின்றார். 2022 $190 பில்லியன் சீனாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையே வர்த்தகம் நடைபெற்றிருக்கின்றது. இது 10 வருடங்களுக்கு முந்தைய வர்த்தகத்துடன் ஒப்பிட்டால் 116% அதிகம். எனவே ரஷ்யாவும் சீனாவும் வர்த்தகத்தில் நல்ல நிலையில் இருக்கின்றன. கடந்த 13 வருடங்களாக சக்தி வள விவகாரத்தில் சேர்ந்து இயங்கியிருக்கின்றோம், விண்வெளி பயணங்களில் சேர்ந்து இயங்கியிருக்கின்றோம், போக்குவரத்தை சிறப்பாக்குவதில் சேர்ந்து இயங்கியிருக்கின்றோம், விமான சேவைகளை நவீனமயப்படுத்துவதில் சேர்ந்து இயங்கியிருக்கின்றோம், இணைய வர்த்தகத்தில் முன்னணி பெற்றிருக்கின்றோம், கலாச்சாரம் விளையாட்டு போன்றவற்றில் நட்புடன் பழகி இருக்கின்றோம். இவ்வளவு தூரம் பழகி வருகின்ற 2 சகோதர நாடுகளும் இந்த இடத்தில் இந்த போரை தொடராமல் ஒரு புது வழி ஜொனிக்காக காண வேண்டும் என்பதும், அது இரு நாடுகளுக்கு மட்டுமல்ல உலகத்திற்கும் நன்மை தரும் என்பது சீன அதிபரனுடைய கடிதமாக இருக்கின்றது. இந்த போரை எதற்காக ஆரம்பித்தார்கள்? அகில உலகத்தையும் ஆளுகின்ற அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்கின்ற அந்த உலக மாடலை தூக்கி குப்பையில் வீசிவிட்டு அந்த மாடலே இனி இந்த உலகத்தில் இல்லை என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட போர் தான் இது. ஆகவே அந்த மாடல் இல்லை என்ற இடத்திற்கு நாங்கள் வர வேண்டும். ஒரு நாட்டை சர்வதேசம் தீர்மானிக்க கூடாது என்றும் எழுதுகின்றார். ஆகவே போர்க்குற்ற நீதிமன்றில் நிறுத்துவது, சர்வதேச சமுதாயம் மனித உரிமை மீறல்களை கண்டிப்பது போன்றவற்றை தாம் ஏற்க முடியாது என்கின்ற இடத்திற்கு வருகின்றார். சீனாவில் ஒகிஹுயா முஸ்லிம்களுக்கு நடைபெறுவதை கூட கேட்க முடியாது என்ற இடத்திற்கு சீன அதிபர் வருகின்றார். இந்த இடத்தில் அவருடைய பிரேக் கட்டை சூடேறி வெடிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதேவேளை இந்த 2 நாடுகளும் மேற்கு நாடுகளுடன் எடுக்கின்ற முடிவானது வின் வின் என்கின்ற நிலை என்று கூறுகின்றார். இருவரும் வெற்றி பெறுகின்ற ஒரு போராக இதை மாற்ற வேண்டும். தோற்றவர் வென்றவர் என்று இல்லாத ஒரு நிலையை இந்த விவகாரத்திலே நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்று கூறுகின்ற அவர், பேச்சுக்கள் முடிந்த பின்னர் உக்ரைனிய அதிபருடன் வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக தமது யோசனைகளை முன்வைப்பார் என்று தெரிவிக்கின்றார். ஆனால் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் கூறுகின்ற பொழுது அதில் பிரச்சனை இருக்கின்றது. சீனா ரஷ்யாவின் பக்கமாகத்தான் நிற்கின்றது. உக்ரைனினுடைய கண்ணீருக்கு அது எந்த விதமான மரியாதையும் கொடுக்கவில்லை. ரஷ்யாவினுடைய தரப்பில் உள்ள அநீதிகளை சீனா கண்டுகொள்ளவே இல்லை. அவர்களுக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் சபையில் வாக்களிக்கவும் இல்லை. இதனால் உக்ரைன் சீனாவையும் ரஷ்யாவை போல வெகு தொலைவில் இருக்கின்ற ஒரு நாடாகத்தான் பார்க்கின்றது. சீன அதிபரும் உக்ரைனிய அதிபரும் தொலைபேசி வழி பேசிய 1 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. அதன் பின்னர் உக்ரைனிய அதிபர் சீன அதிபருடன் பேச எடுத்த முயற்சிகளை எல்லாம் அவர் பேசுவதை தவிர்த்ததனால் அத்தகைய வாய்ப்புகளே கிடைக்கவில்லை. உலக பாராளுமன்றங்கள் எல்லாம் பேசிய செலன்ஸ்கிக்கு சீன பாராளுமன்றத்தில் அழைப்பே கிடைக்கவில்லை. இதனால் அவர் மிகவும் எட்டவாகத்தான் நிற்கின்றார். இந்த நிலையில் சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் உக்ரைனினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை மேட்டிமைத்தனமாக பேசிய விவகாரமும் இருக்கின்றது. எனவே உக்ரைன் ரஷ்யாவை மதிக்க வேண்டும் என்று கேட்கின்ற நீங்கள் உக்ரைனை மதித்தீர்களா என்று சீன அதிபரிடம் கேட்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. இவ்வாறான நிலையில் இந்த விவகாரம் வருகின்றது. சீன அதிபர் இந்த போரை நிறுத்தி உலகத்தை காப்பாற்றும் பணியில் வெற்றி பெறுவாராக இருந்தால் மேற்கு நாடுகள் ரஷ்யாவிடம் தோற்றதை விட சீனாவிடம் தோற்றுவிட்டது என்ற விமர்சனங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மேற்கு நாடுகளிலேயே அது வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. எனவே அரசியல் தலைமையில் யார் இருக்க போகின்றார்கள் என்று ஒவ்வொரு நாட்டினுடைய தலைவிதியையும் தீர்மானிக்கின்ற போராக உக்ரைன் போர் மாறப்போகின்றது என்பதுதான் சீன அதிபரனுடைய வரவாக இருக்கின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை.